வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மதுக்கடைகள் தினசரி 3 மணி நேரம் திறக்க அனுமதி, மாநில அரசு அறிவிப்பு. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி, புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்களுக்கு ஒன்று சொல்லிக்க விரும்புகிறோம். எங்கள் சேனல் வந்து புதுசாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, அதனால் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லதோ கெட்டதோ அதை வந்து கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களுக்கு ஆதரவு தாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மேற்கு வங்க மாநிலத்தில் நேற்று June 1 முதல் மதியம் 12 மணி முதல் மாலை 3 மணி வரை தினசரி ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்துக்கு மதுபானம் விற்பனை செய்ய அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்காலத்தில் உத்தரவு காரணமாக மேற்கு வங்க மாநிலத்தில் முழு கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. தற்போது மாநிலம் முழுவதும் கொரோனா பரவல் வேகம் படிப்படியாக குறைந்து வருவதால் ஊரடங்கிலிருந்து சில தளர்வுகளை அறிவிக்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. அந்த வகையில் மேற்கு வங்க மாநிலத்தில் தனித்து இயங்கும் மதுபான கடைகள் செயல்படுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாகவே முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மாநிலம் முழுவதும் June 16 வரை முழு ஊரடங்கை நீட்டிப்பதாக அறிவித்திருந்தார். இதன் ஒரு பகுதியாக மளிகை கடைகள் மற்றும் பிற அத்தியாவசிய கடைகள் இயங்குவதற்கு காலை 7 மணி முதல் 10 மணி வரை அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளார். இந்த கட்டுப்பாட்டு நடைமுறைகள் மூலம் மேற்கு வங்கத்தில் கொரோனா தொற்றின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்தது. தற்போது தளர்வுகள் அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கொல்கத்தாவில் இயங்கி வரும் 1500க்கும் மேற்பட்ட மதுபான கடைகள் மற்றும் 350 தனியார் பார்கள் இயங்குவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளார்கள். தவிர மேற்கு வங்கத்தில் 7000க்கும் அதிகமான மதுபான கடைகள் செயல்பாட்டிற்கும் அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பின்படி தினசரி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை மதுபான கடைகள் இயங்கலாம் என மாநில அரசு அறிவித்துள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் இது போன்ற அறிவிப்பு இன்னும் வெளிவரவில்லை என தெரிவிக்கப்படுகிறார்கள். இது போன்ற செய்திகளை நீங்கள் உங்கள் உடனுக்குடன் கண்டுகளிக்க எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் எங்களுக்கு ஆதரவு தருங்க. முடிஞ்சால் அந்த பெல் பட்டனையும் கொஞ்சம் அமைக்கிட்டு போங்க.